அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா, தமிழக அரசுக்கு. போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை ரொம்ப சாதுரியமாக நல்லபடியாக நடவடிக்கை எடுக்கிறீங்க, அதை நான் வரவேற்கிறேன். புகையிலை, பான் மசாலா, குட்கா எல்லாத்துக்கும் தடை வச்சுருக்கீங்க, அதோடய நடவடிக்கையை ரொம்ப நான் பாராட்டுறேன். இப்போ நீங்கள் ஒழிக்கிற அந்த போதைப் பொருள் இருக்குல்ல, அது மக்கள் நலன் காக்கவா இல்லை நீங்கள் நடத்தும் மதுக்கடையை வழிகாட்டவா? எனக்கு தெரிஞ்சவனு இப்போ எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா, போதைப் பொருள் அப்படின்னா வந்து அதில் மதுவும் அடங்கும்னு நினைக்கிறேன். எந்த டாக்டரும் சிபாரிசு பண்ணலை போதைப் பொருள் வந்து மதுவாக இருந்தனால உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. தமிழக அரசுக்கு வருமானம் வரக்கூடிய மதுக்கடையில் வருமானம் குறையும் காரணம் என்னென்னு ஆராய்ஞ்சு பார்த்துருக்கீங்க? அதுக்கு காரணம் புகையிலே, குட்கா, பான் மசாலா தான் இருந்திருக்குது. அப்போ வந்து நீங்கள் மக்கள் நலன் கொண்டு நீங்கள் அதை ஒழிக்கலை, டாஸ்மாகில் வருமானம் குறையுது தான் ஒழிச்சிட்டு இருக்கிறீங்க, சரிங்களா? நீங்கள் வந்து போதைப் பொருள் அப்படின்னாலே வந்து மதுவும் ஒழிங்க, மது ஒழிப்பு கொண்டு வாங்க. அதை விட்டு போட்டு இன்றைக்கி ஒரு அமைச்சர்கிட்ட பேட்டி எடுத்தாங்க, நான் பார்த்தேன். அவர்கிட்ட கேட்குறாங்க, சார் வந்துட்டு மதுக்கடையில் முடியலாம் சொல்லும்போது, பான் மசாலா குட்கா வந்து இல்லீகலுங்க, அது வந்து வேறு மாநிலத்துலேருந்து வருது, வேறு கம்பெனிலேருந்து வருது, ஸோ அதை ஒழிச்சு தான் ஆகணும். டாஸ்மாக் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே விற்குதுன்னு பெருமையாக சொல்கிறாரு. ஒரு தமிழ்நாடு அரசோட அமைச்சர் அவர் வாயாலேயேவும் நாங்கள் சாராயத்தை ஊற்றி கொடுக்குறோம், மக்கள் குடிக்கட்டும், தப்பு இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ வந்து ஒரு வேகத்தடை வந்து அமைக்கலை, அந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே வேகத்தடை அமைச்சிருவீங்க நியூஸ் பார்த்துட்டு. இதே ஒரு இடத்துல வந்து ஃப்ளெக்ஸ் உளுந்து ஒரு ஆள் இறந்துட்டார் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவீங்க? ஃப்ளெக்ஸ் வைக்க தடைன்னு சொல்லுவீங்க. அப்போ உடனே ஒரு மனிதனோட உயிரை குடிக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கோ அதை உடனே வந்து டக்குன்னு தூக்கிடுவீங்க, காப்பாற்றுவீங்க. அதனால தான் சட்டத்தில் இருக்குது. ஆனால் மது குடித்து வாலிபர் மரணம், மது குடித்து தாய் தந்தை வெட்டிக்கொலை, மது குடித்து நண்பர்களுடன் தகராறு, மதுவால் கலவரம், மதுவால் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை, மதுவால் தற்கொலை அப்படின்னு ஒரு மதுவால் ஒரு நாளைக்கு எவ்வளோ நியூஸ் வருது. அந்த நியூஸை பார்த்துட்டு நீங்கள் அதை ஏன் தடை பண்ணலை? அதுக்கு ஏன் நீங்கள் வரவேற்பு கொடுக்குறீங்க? அப்போ ஒரு நல்ல அரசு அப்படின்னா போதைப் பொருள் ஒழிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஒழிங்க. ஸோ அதுதான் நல்ல அரசுக்கு உதாரணம், அதுதான் நல்ல அரசுக்கு காரணம், சரிங்களா? தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள்.